ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளது அப்படின்னா, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறது அவருடைய கடமை. அவரு காலத்துல நிறைவேற்றுகிற தகப்பன். அவர் நிறைவேற்றும் பொழுது இந்த வாக்கு தத்தம் எனக்குன்னு தெரியாம இருந்தா அந்த வாக்கு தத்தம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு விசுவாசத்துல இருக்கிறோம், ஏன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறல அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சாதான் அவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்ப எப்ப நமக்கு வந்திருக்கு? 2022 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு இடம் தாரேன்னு சொல்லியிருந்தா 2022 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இடம் என்ன ஆயிடுச்சு? உங்க தலைமுறையை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா 2022 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? 2022 வருஷத்துக்கு முன்பாகவே என்னுடைய தொழில என்னுடைய தரிசனங்களை நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு தேசம் சமாதானமான 2022 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கணும்? We have to possess and we have to live in it.